சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள். இந்த காலத்து மேலை நாகரிகம் நாள்தோறும் மக்களின் தேவைகளையும் துன்பங்களையும் தான் பெருக்கிக் கொண்டு போகிறது. இன்று மனிதர்கள் செயல் புரிவதில் வல்லவர்களாக இருப்பதுடன் ஆழ்ந்த ஆன்மீக ஞானத்தையும் அடைய வேண்டியிருக்கிறது. எல்லா துறைகளிலும் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய புதுவிதமான துறவிகளை உருவாக்க வேண்டும். இருப்பதை அழிக்கும் முறையால் சமுதாயமோ நாடோ எந்தவிதத்திலும் முன்னேறுவதில்லை. ஆக்கப்பூர்வமான முறைகளால்தான், அதாவது ஏற்கனவே இருக்கும் வழக்கங்களுக்கும் நெறிகளுக்கும் புத்துருவம் கொடுப்பதன் மூலம்தான் முன்னேற்றம் என்பது எல்லா காலங்களிலும் அடையப்பட்டிருக்கிறது. பகவான் புத்தரின் மதம் மட்டுமே அழிவுபூர்வமாக இருந்தது. அதனால் அது இந்தியாவிலிருந்து வெளியேற்றப்பட்டும் விட்டது. பிரம்மம் ஒரு மனிதரிடம் வெளிப்பட்டால் அந்த ஒளி காட்டும் வழியால் பல்லாயிரக்கணக்கானோர் முன்னேறுவர். பிரம்மஞானிகள் மட்டுமே மனித குலத்திற்கு ஆன்மீக வழிகாட்டிகளாக இருக்க முடியும். ஆன்ம ரகசியத்தை அறிவதற்காக, ஆன்ம முக்திக்காக பிறப்பு இறப்பு என்னும் புதிருக்கு உண்மையான தீர்வை காண்பதற்காக நீ மரணத்தின் கொடிய பற்களுக்கு நடுவிலும் அச்சம் சிறிதும் இல்லாமல் செல்ல வேண்டும். அச்சமே மரணம். நீ எல்லா அச்சங்களையும் கடந்து செல்ல வேண்டும். உனது முக்திக்காகவும் மற்றவர்களின் நன்மைக்காகவும் உயிரை கொடுக்கவும் தயாராக இரு. எலும்பாலும் தசையாலுமான இந்த மூட்டையை சுமந்து திரிவதால் என்ன பயன்? மனிதன் ஒருமையை நோக்கி முன்னேறும் அளவிற்கு நன்மை தீமை போன்ற முரணான கருத்துக்களின் அடிப்படையான நான் நீ என்னும் வேறுபாட்டு எண்ணங்கள் அழிந்துவிடும். இவன் என்னிலிருந்து வேறுபட்டவன் என்ற கருத்து தோன்றும்போது மற்ற எல்லா வேற்றுமைகளும் தோன்ற ஆரம்பிக்கின்றன. ஒருமையை முழுமையாக உணர்ந்தவனுக்கு எந்தவிதமான துயரமோ மாயையோ இருக்காது. எல்லாவித பலவீனங்களுமே பாவம்தான். பலவீனத்திலிருந்துதான் பொறாமை குரோதம் முதலியவை தோன்றுகின்றன. அதனால் பலவீனம்தான் பாவம். உள்ளிருக்கும் ஆன்மா எப்போதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒளியிலிருந்து வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு இந்த தசையாலும் எலும்பாலுமான உடம்பை நாடியவாறு நான் 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 என்று அடித்துக் கொள்கின்றனர். இதுதான் எல்லா பலவீனங்களுக்கும் அடிப்படை. நான் ஆன்மா என்ற உண்மையில் மனம் உறுதியாக இருக்குமானால் நீ புண்ணியம் பாவம் நன்மை தீமை அனைத்தையும் தாண்டி செல்வாய். மனத்தை காமம் மற்றும் பண ஆசைகளிலிருந்து விடுவிக்க வேண்டும். உண்மை உண்மையற்றது குறித்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நான் இந்த உடம்பு அல்ல என்ற எண்ணத்துடன் உடம்பற்ற நிலையில் இருக்க வேண்டும். எங்கும் நிறைந்த ஆன்மாவே நான் என்பதை அனுபவத்தில் உணர வேண்டும்.